ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ப்ரீ ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எப்போவுமே பார்ப்போம்ல அந்த சாங்குன்ற பொண்ணு வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்காங்களா. இங்கே நம்மளோட ஹீரோ பார்த்ததுமே நான் உன்னோட அக்கா வந்திருக்கேன்டா, எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோட அக்கா போல. இப்போ அங்கே வர டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஹீரோக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் கோமாவில் இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, என் தம்பியை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கவங்க வந்து பயங்கரமாக அழுகிறாங்களா சாங். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களோட ரியாக்ஷன் மொத்தமாக மாறுது. ஸோ இவங்க கூட ஒருத்தர் எப்போவுமே இருப்பாங்க, ஒருவேளை அவங்க பிஏவாக கூட இருக்கலாம். இப்போ அவரை வந்து சப்புன்னு அரைஞ்சிட்டு உன்னால் ஒரு வேளை கூட உருப்படியே பார்க்க முடியாதுலன்னு சொல்லிட்டு கோமாங்கிறது கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பேய் வந்து காமிப்பாங்கல்ல, அவங்க கூட அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்காக எப்போவுமே ஒரு காஃபி ஷாப்பில் கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவர் தான். இப்போ வந்து அவங்க லவ் பண்ணுற பொண்ணை எப்போவும் போல் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க. இவர் வேகமாக போய் எழுப்பும் போது இப்போ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோனோட கனவுல ஒரு பேய் வந்து பயமுறுத்தும்ல, அந்த பேய் வந்து இவரோட கிட்டமாக வந்து அவங்களோட காது கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த சீன் காமிக்கிறாங்க, அந்த பாட்டியும் இன்னொரு பேய் பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்ஸோட உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்த ரூமில் இருக்காங்க, ப்ளஸ் நம்மளோட ஹீரோவோட பேர் முதக்கொண்டு எல்லா விஷயத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்களா சாங், அவங்கள தான் காமிக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக அவங்க ரூமில் இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்குது. அவங்க கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்குது, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு தர்றேன், என்ன வந்து உனக்குள்ளே ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க வந்து பயந்து கத்துறாங்க, யார் நீங்கள், ஃபஸ்ட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் ஆனால் அவங்க யாரும் வெளிலலாம் வரல, அவங்க உட்காந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தர்றேன் தர்றேன் அப்படி சொல்லும்போது இவங்க வந்து எனக்கு என்ன வேணுன்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. ஸோ அந்த பேய் வந்து இப்போ இவங்களை வந்து பொசஸ் பண்ணிடுச்சு போல. இப்போ அடுத்த சீன்லேயே வந்துட்டு நம்மளோட ஹீரோவோட பேர் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ ஜீஜன் ஜீஜன் சொல்லுவாங்களா, அது நம்மளோட ஹீரோ தான் போல. இப்போ வந்து ஹீரோ பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லா விஷயத்தையுமே இங்கே வந்துட்டு அந்த பாட்டி பேய், அந்த பொண்ணு பேய், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஹீரோ பற்றின எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து நம்ம ஜீஜன் வந்து தேடிட்டு இருப்பாங்களா, அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்கன்னு பார்த்தா ஆரம்பமே வந்து அவங்க கையை பிடிச்சி திரிய விட்டுட்டு, எனக்கு தெரியாமல் நீ என்னென்ன வேலை பார்க்குற எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த இதுக்குள்ள நான் ஒரு கவர் வச்சுருக்கேன், அதில் இருக்க லெட்டரில் மரியாதையை நீ சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு கை பிடிச்சதில் செம்மையாக வலிக்க வேற ஆரம்பிச்சிச்சா, ராட்சசியாக இருப்பா போலன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவரோட ஷேர் எல்லாத்தையுமே அவங்களோட பேருக்கு வந்து மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் பார்த்துட்டு கூட கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுறாங்க, நம்ம ஷேர் எப்படி அவளுக்கு கொடுப்போன்ற மாதிரி. இங்கே இருக்காங்கள அவங்க தான் நம்ம ஹீரோவோட பிரதர், கண்டிப்பாக வந்து சொத்து பிரச்சனை இல்லை, இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோவை வந்து கொலை பண்ணுறக்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த சீன் காமிக்கிறாங்க, அந்த மூணு பேய்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீஜன் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது, அதுக்கு மேலே ஹீரோனை நினச்சாவும் இந்த விஷயத்தை நம்ம எப்படி அவங்கக்கிட்ட சொல்லுவோன்ற யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிக்கிறாங்களா, அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவோட பேர் பற்றி ப்ளஸ் அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போனதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தானே காரணமாக இருந்திருப்பாங்க, அது வந்து நம்ம ஹீரோவோட அப்பா தான்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற பாட்டி பேய் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இப்போலாம் நீ நல்லா தூங்குறல, அது காரணம் வந்துட்டு அந்த பேய் வந்து வெளியில் வந்துருச்சு, அதனால தான் மற்ற சோல் எதுவுமே உங்ககிட்ட வந்து வரமாட்டுது, இப்போ அந்த பேய் வெளியில் இருக்கிறது நல்ல விஷயமும் கிடையாது, அது வந்து மற்றவங்களை கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அந்த பேயை விரட்டணுன்றா அதுக்கு ஒரே இது நம்ம ஹீரோ மட்டும்தான், ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து எக்ஸாசிசம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாசிசம்னா ஒரு பேயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மொத்தமாக அழிக்கிற பவர் போல. ஸோ அதுக்கு இப்போ வந்து ஒரு மரப்பெட்டியை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஹீரோ வச்சு தான் அந்த பேயை வந்து நம்மளால் மொத்தமாக அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஸோ இதனால் ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிருமான்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த இதில் நம்ம ஹீரோ வந்து தோற்று போயிட்டான்டா, மொத்தமாக இந்த உலகத்தில் வந்து மறைஞ்சு போயிருமா அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா விஷயத்துமே நம்ம ஹீரோவும் ஒரு பக்கமாக நின்று கேட்டுட்டு தான் இருப்பாங்களா. இப்போ அடுத்த சீன் காமிக்கிறாங்க, ஹீரோ வந்து அந்த கேஎஸ் அவரோட சொந்த கம்பெனி வாசலில் தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இப்படி ஏமாற்றி தான் அந்த கம்பெனியை வச்சுருக்கான்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அதே மாதிரி தான், அவங்க வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டே அழுதுட்டு இருக்காங்க, ஏன் இது நீயா இருக்கணும், ஏன் இது நீயா இருக்கணும் ஜீஜன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்களா. இப்போ அடுத்த சீன் காமிக்கிறாங்க,
வராங்க. ஹீரோயின் வந்து அவங்க காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனாக யாரோ உள்ளே வராங்க. யார்டான்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். டக்குன்னு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட ஃபோர்த் பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ ஃபைனல் பார்ட் வந்து நாளைக்கு வந்து வந்துடும். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம்.